வணக்கம். பசிபிக் கடலில் அந்த சிங்கார கப்பல் சொகுசாக பயணித்து கொண்டிருந்தது. மொத்தம் 9 தளங்களை கொண்ட கப்பல். அதை ஒரு மினி உலகம் என்றே சொல்லலாம். மொத்தம் 2000 பயணிகளுக்கும் சற்று கூடுதலாக அதில் உல்லாச பயணத்தை மேற்கொண்டனர். ஒரு நாளில் 24 மணி நேரமும் உணவு வழங்குவது, பயணிகளுக்கு பலவிதமான பொழுதுபோக்குகள், இதில் செயற்கையான முறையில் உருவாக்கப்பட்ட கோல்ஃப் மைதானம், குன்று, மலையேற்றத்தை இதன் மீது ஏறி பழகலாம், ஷாப்பிங் செய்ய கடைகள், முடி திருட்டும் நிலையங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக மிகப்பெரிய அரங்கம், அதில் சிறு இடைவேளி விட்டு அரங்கேறும் கலை நிகழ்ச்சிகள், ஜாஸ் இசை என்று அந்த கப்பல் இந்திரபூரியாக மெலிந்தது. விண்மீன் என்று பெயரிடப்பட்ட அந்த கப்பல் பிரபஞ்சத்தில் ஒளிரும் விண்மீனுக்கு நிகரான அழகை அள்ளித்தண்டு கொண்டிருந்தது. மகதிக்கு நெஞ்சு கொள்ளாத மகிழ்ச்சி. அவளுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறி கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட பயண கப்பலில் உலகை வலம் வர வேண்டும் என்பது அவளுடைய நெடுநாளைய அவாவாக இருந்தது. தன் காதல் கணவனோடு 2 வயது மகனை தன்னுடைய பெற்றோர்களின் பாதுகாப்பில் விட்டுவிட்டு இந்த உல்லாச பயணத்தை மேற்கொண்டாள். மொத்தம் 10 நாள் பயணம். அதில் 5 நாட்கள் முடிவடைந்து விட்டது. சிங்கப்பூர், மலேசியா, பாங்காக் முதலிய நாடுகளை பார்த்துவிட்டு இப்பொழுது ஜப்பானை நோக்கி அந்த கப்பல் பயணித்துக் கொண்டிருந்தது. தன் மகன் கோகுலுக்கு வாங்கிய விளையாட்டு சாமான்களை எல்லாம் எடுத்து மகதி தனியாக பேக் செய்து கொண்டிருந்தாள். மகதி, சீக்கிரம் வா என்று ஓங்கி குரல் கொடுத்தார் ஜெயந்தன். என்ன என்று பரபரப்புடன் ஓடி வந்தாள் மகதி. அந்த சமயத்தில் அந்த கப்பல் பசிபிக் பெருங்கடலின் அங்கமான ஜப்பானிய கடலில் சென்று கொண்டிருந்தது. எக்ஸ்ட்ராவாக பணத்தை கட்டி இப்படி பால்கனியோடு இருக்கும் கேபின் புக் செய்தால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னர் எவ்வளவு பெரிய திமிங்கலத்தை பார்த்தேன் தெரியுமா? ஐயோ, நான் மிஸ் பண்ணிட்டேனே. சரி சரி, எங்கும் போகாதே, இங்கிருக்கும் நாற்காலியிலேயே உட்கார்ந்திரு. இப்பதான் கப்பலின் கேப்டன் அறிவிச்சாரு, இன்னும் சிறிது நேரத்திலே டால்ஃபின்களும் திமிங்கலங்களும் வரும் என்று ஜெயந்தன் சொல்லி முடிக்கும் முன்னரே 10-15 டால்ஃபின்கள் கடல் நீரில் மூழ்கியும் துள்ளி குதித்தும் சென்று கொண்டிருந்தன. அவ்வளவுதான், மகதி தன்னை மறந்தாள். சூழ்நிலையும் மறந்து எம்பி குதித்து கைகளை தட்டி சிறு குழந்தை போல் குதூகலித்தாள். பக்கத்து பால்கனியில் நின்று டால்ஃபினை ரசித்து கொண்டிருந்த ஒரு வெளிநாட்டு தம்பதியர் மகதியை பார்த்து நட்போடு கையசைத்தனர், ஹாய் என்றனர். இப்படி ஆரம்பித்த அறிமுகம் 2 நாட்களில் நல்ல நட்பாக மலர்ந்தது. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அந்த பெண்ணின் பெயர் சூசன், அவளுடைய கணவனின் பெயர் டேனியல். இணைப்பிரியாத தம்பதியர் என்று அவர்களை சொல்லலாம். திருமணமாகி 3 வருடங்கள் ஆகியிருந்தது. இன்னும் குழந்தை செல்வம் வாய்க்காமல் இருந்து வருகிறது. ஜப்பானில் டோக்கியோவை ஒன்றாக சுற்றி பார்த்தார்கள். சூசன் சூசன் என்று அவளை அன்போடு அழைத்து மகதி மகிழ்ந்தார். தன்னுடைய குடும்பத்தை பற்றி, கோகுலின் சுட்டித்தனங்களை பற்றி எல்லாம் சொல்லி குதூகலித்தாள். சூசன், நீ ஏன் இன்னும் பிள்ளை பெற்று கொள்ளவில்லை என்றால் மகதி, தனக்கு இப்பொழுது 33 வயதாகிறது என்றும் 28 வயதில் கர்ப்பப்பையில் தோன்றிய கேன்சர் கட்டிக்காக அதை அகற்றி விட்டதாக சூசன் சொன்ன பொழுது மகதி அதிர்ந்து போனாள். எப்படி இவளால் இப்படி இயல்பாக சந்தோஷமாக இருக்க முடிகிறது என்று வியந்தாள். சூசன், இந்த நிலை உனக்கு ஏற்படுவதற்கு முன்னரே டேனியல் உன்னை மணந்து கொண்டாரா? என்னுடைய கர்ப்பப்பையை நீக்கிவிட்டார்கள் என்று தெரிந்த பிறகுதான் டேனியல் என்னை மணந்து கொண்டார். என்னால் உங்களுக்கு ஒரு குழந்தையை தர முடியாது, ஆகையால் நாம் நண்பர்களாகவே இருப்போம் என்றேன். ஆனால் அவர் நீதான் என் குழந்தை என்று சொல்லிவிட்டார் சடக் என்று மகதியின் கண்களில் கண்ணீர் கோர்த்து கொண்டது. அவளுடைய நினைவுகள் பின்னோக்கி பயணித்தன. மகதிக்கு கல்யாணமாகி 5 வருடங்கள் உருண்டோடி விட்டன. ஏண்டி இன்னுமா உன் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட தங்கலைன்னு மாமியார் சிடு சிடுத்தால். ஏன், மகதியின் அம்மா கூட மாசம் மாசம் தவறாமல் தலை குடிச்சதையே ஒரு நல்ல டாக்டரா காட்டக்கூடாதா என்றால், நம்ம கூட கல்யாணமானவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்துருச்சு, நமக்கு தான் கொடுத்து வைக்கல என்று ஜெயந்தன் வருத்தப்பட்டார். இத்தனைக்கும் அப்பொழுது மகதிக்கு வயது 27 தான் ஆகியிருந்தது. எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் குழந்தை இல்லையா என்கின்ற கேள்விதான். இதனால் விசேஷங்களுக்கு போவதையும் மகதி குறைத்து கொண்டாள். பல மருத்துவர்களை பார்த்தார்கள். எக்கச்சக்கமான பரிசோதனைகள், ஊசி, மருந்துகள், ஹார்மோன் தெரபி என்று உள்ளத்தாலும் உடலாலும் மிகவும் மகதி பாதிக்கப்பட்டால் 2 பேருக்குமே உடல் ரீதியாக ஒரு குறையும் இல்லை. பிறகு ஏன் குழந்தை தரிக்கவில்லை? சொந்த வீட்டிலேயே குற்றவாளி போல் மகதியை நடத்தினார்கள். ஜெயந்தன் எடுக்கெடுத்தாலும் சிடு சிடு என்று விழுந்தார். மகதியிடம் சரியாக முகம் கொடுத்து கூட பேசுவதில்லை. ஜெயந்த் என்ன என்றார் வேண்டா வெறுப்பாக, நீங்க வேணும்னா வேறு ஒரு திருமணம் பண்ணி கொள்ளுங்களேன், உன்னோடு படும் தொல்லையே போதும், வேறு ஒன்று வேற வேணுமா? அவ்வளவுதான், மகதி பொங்கி விட்டாள்.
ஏன் இன்னொருத்தி வந்தால் உங்கள் கையாளாகாதத்தனம் தெரிஞ்சிடும் என்ற பயமா? என்ன சொன்னேன், அவ்வளவு திமிர் ஏறி போச்சா? ஓங்கி மகதியின் கன்னத்தில் அறைந்தார். அழுது கொண்டே மகதி திரும்பி கத்தினால், ஏன் நீங்கள் மட்டும் என் மனம் புண்படும்படி நடந்து கொள்ளலாமா? என்னவோ குழந்தை பெற்று கொள்ளாதது ஏன் குற்றம் மட்டும் போல. அன்று இரவு இருவருமே அழுது தீர்த்தார்கள். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தனர். இனி குழந்தை பிறக்கும் பொழுது பிறக்கட்டும் அல்லது பிறக்காமலேயே போகட்டும், ஆனால் இந்த பிரச்சனை அவர்களுடைய வாழ்க்கையை நரகமாக்க கூடாது என்பதான நல்ல முடிவாக அது இருந்தது. 5 வருடங்களுக்கு பிறகு கோகுல் பிறந்தார். அதுவரை அவர்கள் தங்கள் வாழ்க்கையை எவ்வளவு துன்பகரமாக ஆக்கி கொண்டார்கள். மகதி தன்னை ஒரு முறை குலுக்கி கொண்டால் இந்த செய்கையின் மூலம் தன்னுடைய பழைய நினைவுகளை உதறி எழுந்தாள். சூசனுக்கு இனி குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. இதை அறிந்துதான் டேனியல் அவளை மணந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு இன்பமாக இருவரும் தங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். இடுக்கன் வருங்கால் நகுக என்ற குரலுக்கு இவர்கள்தான் பொருத்தமான ஜோடி என்று மகதி எண்ணி மகிழ்ந்தார். இதோட இந்த கதையோட கருத்து என்னன்னா, சோதனைகளை எடுத்து வெல்லக்கூடியது அந்த சோதனைகளை கண்டு கலங்காமல் மகிழ்வுடன் இருக்கும் மனம்தான். இதை வந்து திருவள்luவர் திருக்குறள் எண் 621 இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வ தக்தொப்பதில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் திருக்குறள் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.